நமஸ்காரம். இன்று நாம் சேவிக்கவிருக்கும் திவ்ய தேசம் திருவெள்ளரை புண்டரீகாக்ஷன் கோயில். திருவெள்ளரை என்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இத்திருக்கோயில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே துறையூர் போகும் வழியில் அமைந்துள்ளது. இங்கு செந்தாமரைக்கண்ணன் புண்டரீகாக்ஷன் என்ற எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். மூலவர் புண்டரீகாக்ஷன் செந்தாமரைக்கண்ணன். நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். தாயார் செண்பகவள்ளி என்கின்ற பங்கைய செல்வி. தாயாருக்கு தனிச்சன்னதி உண்டு. தாயாரின் உற்சவமூர்த்திக்கு பங்கஜவல்லி என்ற திருநாமம். இத்தலம் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும். திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே ஆதிவெள்ளரை என்றும் அழைக்கப்படுகிறது. வெண்மையான பாறையினால் ஆன மலை என பொருள்பட வெள்ளரை எனப்படுகிறது. திரு என்பது உயர்வை குறிக்குமாதலால் திருவெள்ளரை என அழைக்கப்படுகிறது. தீர்த்தம் திவ்யகந்த, ஷீர புஷ்கரணிகள், மணிகர்ணிகா என்று 7 தீர்த்தங்கள் மதிலுக்குள்ளாகவே அமைந்துள்ளது. விமானம் விமலாக்கிருதி விமானம். இந்த கோவிலின் வரலாறு எங்கும் இல்லாத வகையில் இக்கோயிலில் உத்தராயண வாசல் என்றும் தட்சிணாயன வாசல் என்றும் 2 வாசல்கள் உள்ளன. தை முதல் ஆணி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆணி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் கோயிலில் பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும். சிபி சக்கரவர்த்திக்கு சுவேத வராகனாக, அதாவது வெள்ளை பன்றியின் ஸ்வரூபமாக பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் என்று பெயர் ஏற்பட்டதாக தல புராண வரலாறு கூறுகிறது. இதன் காரணமாகவே இத்திருத்தலத்திற்கும் ஸ்வேதபுரி என்றும் மற்றொரு பெயர் வந்தது. சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், உடையவர் இவர்களுக்கு தனிச்சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீதேவி, பூதேவி, சூரிய சந்திரர்கள், ஆதிசேஷன் முதலியவர்கள் மனித உருவில் வந்து பக்கத்தில் நின்று பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வது தனிச்சிறப்பு. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 நாச்சியார்களுக்கு 3 திவ்ய தேசங்கள் பெருமை. இதில் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு இந்த திருவெள்ளரை மிகவும் பிரசித்தம். தாயாருக்கு சிறப்பம்சம் இந்த திருவெள்ளரை திருக்கோயிலில். தாயாருக்கு சிறப்பம்சமுள்ள இந்த இடத்தில் அவரை வணங்கிய பின்னே இறைவன் சந்நிதிக்கு செல்ல முடியும். பல்லக்கு புறப்பாடு ஆகும் பொழுதும் தாயார் பல்லக்கு முன் செல்ல பெருமாள் பல்லக்கு அதை தொடர்ந்து செல்லும். மற்ற இடங்களில் பெருமாள் முன் செல்ல தாயார் பின்தொடர்வார். பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். மொத்தம் 24 பாசுரங்கள். நன்றி. திருவெள்ளரை ஸ்வேதகிரி ஸ்ரீ பங்கையச்செல்வி செண்பகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ புண்டரீகாக்ஷன் திருவடிகளே சரணம். ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம். ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்.